இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக 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 முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 23ஆம் தேதி. ஸோ நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமையிலிருந்து 7 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நவகிரகங்கள் இந்த மாதிரி இருக்கும் போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ நவகிரகங்கள் நாளையிலிருந்து 7 நாள் எந்த மாதிரி இருக்க போகுது, அதனோட அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போதோ அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாளைய இந்த 7 நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜென்ம வாழ்க்கையில் உங்களுக்கு அதிரடியாக சில மாற்றங்கள் ஆரம்பமாக போகுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். எந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை வந்து சொல்லிடுறேன். ஜனவரி மாதத்தில் 4வது வாரத்தில் நாளை நாள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ 4வது வாரத்தில் நவக்கிரகங்களுடைய கூட்டணி பார்வை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பத்துக்கு செல்வது, கும்ப ராசியில் சனி, மீனத்தில் குரு, இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் வரக்கூடிய வாரம் இருக்க போகுது. இதில் வரக்கூடிய வாரம் வேறு எதுவும் கிரக மாற்றங்கள் கிடையாது. அதே போல் வரக்கூடிய வாரம் சந்திரன் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதன் காரணமாக ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. இதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. ஸோ சந்திரனுடைய கிரக அமைப்பில் சந்திராஷ்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதற்கேற்ப தான் பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. ஸோ கலைநயம் இளரக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் 9வது இடத்துல இருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால இனி உங்கள் வியாபாரத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிகரமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். சூரிய பகவானுடைய 9வது இடம் உங்களுக்கு அதிர்ஷ்ட இடம். அதன்படி தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றிகரமாக இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய விஷயம் நடக்க போகுது. ஸோ வியாபாரத்தில் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வியக்கத்தக்க வகையில் நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு கூட மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உத்தியோகத்தில் கிடைக்கும். உத்தியோக பார்வையில் கூட உற்சாகமாக வேலை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலன் உண்டு. ஸோ மொத்தத்தில் வியாபாரமாகட்டும் வேலையாகட்டும் ரெண்டிலுமே சூரியன் அமைப்பினால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 நாட்கள் கேட்ட இடத்துல டக்கு டக்குன்னு பணம் கைக்கு வந்து சேரும். ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே பணம் கேட்க கேட்க டக்கு டக்குன்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். சூரியனுடைய 9வது இடம் உங்களுக்கு அதிர்ஷ்ட இடம். ஸோ சூரியனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் நாளையிலேருந்து 7 நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய அமைப்பு பலன் என்னங்கிறத சொல்லிடுறேன். நாளையிலிருந்து சந்திரன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய தொழில் துறையில் ஏற்றிறக்கமான பலன்களை கொடுக்கும். காரணம் என்னென்னா சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் ஏற்றிறக்கமான பலன்கள் தான் சந்திரன் கொடுப்பார். ஸோ ஏற்றிறக்கமான பலன்கள் சந்திரன் கொடுக்கத்தாலும் சூரியன் வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு சமாளிக்க முடியும். அதனால் வரக்கூடிய நாளிலிருந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ சந்திர பகவானையும் சூரியன் சரி செய்திருவார். சந்திரனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்றிறக்கமான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் சந்திரன் தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால அடுத்தவர் பேச்சு கேட்டு அதிக பணம் முதலீடு செய்ய வேண்டாம்.
உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால அடுத்தவங்க சொல்றத நீங்க கேட்கக்கூடாது. உங்க மனசுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கேற்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு அடுத்தவங்க சொல்றத கேட்காம உங்க மனசுக்கு எது சரியா படுதோ அதை மட்டும் இந்த டைம் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே போல கொடுக்கல் வாங்கல்ல அலட்சியமாக இருக்க வேண்டாம். அலட்சியமாக இருந்தீங்கன்னா அவப்பெயர் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்கறதா இருந்தாலும் சரி, கொடுத்தா வருமா, வாங்கினா கட்ட முடியுமா அப்படின்ட்டு பல முறை யோசிங்க. இந்த ஒரு வாரம் யோசிச்சு அதற்கேற்ப செயல்பட்டீங்கன்னா அவமானத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செவ்வாயால இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சு செயல்படுங்க. அதே போல புதன் எட்டாவது இடத்துல இருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால இந்த 7 நாட்கள்ல வாரத்துல நடுப்பகுதியில தொழில் மிக சிறப்பான முறையில உங்களுக்கு நடக்கும். குறிப்பா வியாபாரத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல லாபம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் வியாபாரத்துல நல்ல லாபம் பார்க்கும் போது அதே நேரத்துல செலவுகளும் கட்டுமீறி இருக்கும். ஸோ செலவுகள் கட்டுமீறி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஸோ புதனுடைய அமைப்புல உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் கட்டப்பட வேண்டிய ஒரு விதியும் இருக்கு. ஸோ அந்த விதிக்கேற்ப மிக கவனமா செயல்பட்டீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி லாபங்களை சேமிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல குரு பகவான் நாளையிலிருந்து 11வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதனால உங்க பக்கத்துல இருப்பவர்கள் பொறாமையால் பொசுக்க உங்களை நினைப்பாங்க. அதனால உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்க பொறாமையால உங்களை பொசுக்க நினைப்பாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. குரு பகவான் 11வது இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தொழில்துறையில இருந்த எதிர்ப்புகள் காணாம போகும். ஸோ தொழிலுக்கு தாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாரம் அதிர்ஷ்ட வாரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் குரு பகவானை தொடர்ந்து சுக்கிரன் 9வது 10வது இடத்துல இருக்க போறாரு. இதன் காரணமாக வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கான யோகம் இந்த 7 நாள் இருக்கு. ஸோ நீங்க எப்பயாவது நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த 7 நாள்ல அக்ரிமெண்ட் போட்டு தொடங்குங்க. ஸோ இந்த 7 நாளும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கு உகந்த நாட்கள் உங்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து வாங்குறதா இருந்தா வாங்குங்க. அதே போல வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறதுனால அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால சுக்கிரனுடைய அமைப்பினால வியாபாரத்தில் வெற்றிகரமாக இருக்கும். ஸோ சுக்கிரனும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தர இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ சுக்கிரனை தொடர்ந்து சனி பகவான் 10வது இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானுடைய 10வது இடம் பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபர்ஸ்டே சொன்னது போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. சோ கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க. சோ எப்படி இது பண்ணலாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு செயல்படுங்க. அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா நல்லது. அதே போல குடும்பத்தில் எவருக்கேனும் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால குடும்ப உறுப்பினர்களை பத்திரமாக இந்த 7 நாள் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. மெயினாக இந்த 7 நாட்கள் வெளியில் நீங்கள் வாகனங்களில் ஓட்டிட்டு செல்லும்போது கவனமாக இருக்கணும். ஸோ கவனம் இல்லாமல் வாகனங்களை எடுக்கவே கூடாது. கவனச்சிதறல் மிக ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ வரக்கூடிய இந்த 7 நாளில் ஒரே 1 நாள் மட்டும் சந்திராஷ்டமாக இருக்குது. அதனால அந்த 1 நாள் மட்டும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாளை நாள் தாங்க. ஸோ நாளை முதல் நாளே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. ஸோ மற்ற நாட்களில் நான் சொன்னது போல எல்லா சுப பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த 7 நாள் கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கேற்ப வரக்கூடிய இந்த 7 நாள் நாளையிலேருந்து நடந்துக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மறக்காமல் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த தகவலை தெரிஞ்சு அவங்களும் உஷாராக இருக்கட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.